कृष्णान् वयेन दधतीं यमुनानुभावम् तीर्थैर्यथावदवगाह्य सरस्वतीं ते गोधेविकस्वरधियां भवती कटाक्षात् वाचस्फुरन्ति मकरन्दमुचः कवीनाम्। श्रीमती गोदाय नमः। श्रीमती निगमान्त महादेशिकाय नमः। ஸ்ரீ கோதா ஸ்துதியில் இருக்கக்கூடிய நான்காவது பத்தியத்தை நாம் இப்போது அனுபவிக்கலாம். மூன்றாவது பத்தியத்தில் த்வத் பிரேயசக ஸ்ரவணயோகோ அமிர்தாயமானாம் பிரசன்ன மதுராம் வாச்சம் மம சம்விதேகின்னு நம் சுவாமி தேசிகன் கோதாதேவியிடம் பிரார்த்தனை செய்தார். எதுக்கு பிரார்த்தனைன்னு கேட்டால், நல்ல வாக்க தனக்கு அருள வேணும்னு பிரார்த்தித்தார். இப்போ இதற்கு அர்த்தம் புரிஞ்சுக்கிச்சு. வியாக்கியானங்கள் என்ன பண்ணுவோம், சங்கத்தியை சொல்லணும். இப்போ இதற்கு அடுத்த பத்தியத்தில், அதாவது இப்போ பார்க்கக்கூடிய பத்தியத்தில், தேசிகன் எப்படி ஆண்டாளை வந்து, அதாவது கோதையை வந்து ஒரு நதியாக பாவித்து, அந்த நதியில் இருக்கக்கூடிய புண்ணிய தீர்த்தம் அந்த தீர்த்தத்தில் தீர்த்தமானவளுக்கு ஒரு புத்தி பிரபாவமானது நன்னா செழுமையாக ஆறுது அப்படிங்கிறத சிலடையை வச்சுட்டு, பிராட்டியினுடைய பிரபந்தங்களை வாசித்தவாலும் அதில் மூழ்கி இருக்கக்கூடிய ஆச்சாரியர்களும் கவிசிரேஷ்டர்கள்னு அழகாக சொல்கிறார், சாதிக்கிறார். இப்போ இதுக்கு அன்பை, இதுக்கு ஒரு சம்பந்தத்தை ஏற்படுத்துகிற மாதிரி வியாக்கியானத்தில் காண்பிக்கிற கோதா பிராட்டி சுவாமி தேசிகனை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறதாகவும், எதற்கு எம்மிடம் வாக்கை கேட்கிறீர், எம்முடைய பர்த்தாவினுடைய ஒரு விசேஷ அவதாரமான ஹைகிரீவனை முதல்ல நீ ஸ்துதி பண்ணிட்டேரு, ஸ்துதி பண்ணி அந்த வா அந்த மேதா விலாசத்தை நீ அடைஞ்சிட்டேரு, அங்கே சொல்லச்சேவும் இதே மாதிரி ஸ்ரோத்ரேஷு பும்சாம் அமிர்தம் கரந்தீம் சரஸ்வதிம்லாம் கேட்டேரு, மஞ்சு பிரணாதம் மனுநுகு பரந்தே மஞ்சூஷிகாம் வேதகிராம் பிரதிமகன்லாம் பேசினாரு அப்படின்னு கேட்டால், என்னிடத்தில் எதுக்கு யாச்சிக்கணும் அப்படின்னு கேட்டால் வச்சுக்கோங்க, அதுக்கு சமாதானம் மாதிரி இங்கே சாதிக்கிறார். ரொம்ப அற்புதமான பத்தியம். ஸ்லேடை ஸ்லேடா ஸ்லேஷம், அதை பயன்படுத்தி பிராட்டியை வந்து, கோதா பிராட்டியை யமுனா நதி கூப்பிடுறார், சரஸ்வதி கூப்பிடுறார், கோதாவரி அது அவள் கோதா கோதையாக ஆகிட்டார். அந்த நதிகளுக்குள்ள ஏற்றத்தை சொல்லி பிராட்டியும் அந்த நதிகளோட ஒப்பிட்டு, கோதையினுடைய பிரபந்தங்களில் ஈடுபட்டவளுக்கு அந்த கவிபாடும் சக்தியானது நன்னா கிடைக்கிறதுன்னு அழகாக சாதிக்கிறார். கோதே தான் சம்போதன பதம். கோதான்றது கோதேன்னு ஆகும். சீதா சீதே ஆறாமரி. ஸ்புரந்தி தான் கிரியாபதம். ஸ்புரந்தினா தோன்றுகின்றது, தோன்றுகின்றன. ஸ்புரதி ஸ்புரதா ஸ்புரந்தி பகுவச்சனம் அது, லட்லகாரம். எவை தோன்றுகின்றன அல்லது எவை வெளிவருகின்றன அப்படின்னு கேட்டால், வாச்சகா வாக் வாச்சோ வாச்சகா, இது பன்மை பிரதமா விபக்தி. வாக்கானது சொற்கள் நன்னா வெள்ளை கிளம்பி வர்றதுன்னு தாத்பரியம், நன்னா ஸ்புரிக்கிறது ஸ்புரிக்கின்றனன்னு தாத்பரியம். எப்படிப்பட்ட சொற்கள், எப்படிப்பட்ட வாக்குகள்னு கேட்டால், மகரந்த முச்சகா, முச்சுனா மோச்சேதி மோச்சதி மோச்சேதி முச்சு, அதாவது விடுவிக்கிறது அப்படின்னு அர்த்தம். அதுக்கு மகரந்தத்தை தமிழில் சொரிதல்னு சொல்லுவா, சொரிகின்ற அந்த மகரந்த மகரந்த அல்லது தேனை சொரிகின்ற பதங்கள், ரொம்ப இனிமையான பதங்கள்னு அர்த்தம். அதுக்கு தாத்பரியம் வைராக்கிய பஞ்சகத்தில் வரைச்ச கூட பரிமள முச்சா வாச்சான்னு போட்டுட்டார். பரிமளத்தை சொரியக்கூடிய அந்த வாக்குகளால் ந யாச்சாமகேன்னு அழகாக அங்கே சப்தாலங்காரம். அதே மாதிரி மகரந்த முச்சகா, தேனை சொரிகின்ற பதங்கள் நன்னா ஸ்புரிக்கின்றன. எப்படி அப்படின்னு கேட்டால், பவதி கட்டாக்ஷாத்து. பவதின்றது மரியாதையா, உம்முடைய ஸ்திரீகளை சொல்லச்சு, புருஷால சொல்கிறதா இருந்தால் அது பவத் சப்தமானது பவான் ஆகும். பவதா இங்கே பவதி கட்டாக்ஷாத் சொன்னோடனே உம்முடைய கட்டாக்ஷத்தினால் பஞ்சமி பக்தி அதிலிருந்துன்னு அர்த்தம். அதுக்கு பவதி கட்டாக்ஷாத்து யாருக்கு, கவீனாம், கவீனாம்னா கவிகளுக்கு, ஆறாம் வேற்றுமை பகுவச்சனம்.
கவிகளுக்கு உம்முடைய கட்டாட்சத்தினால் தேனை சொரிகின்ற அந்த பதங்கள் தாமாகவே ஸ்புரிக்கின்றன கவி பாடுவதற்கு அப்படின்னாச்சு. இப்போ எப்படி அவளுக்கு இந்த சக்தியானது கிடைக்கிறதுன்னு சொன்னால், அதுக்கு கோதையை வந்து நதிகளோட ஒப்பிட்டு அந்த நதிகளுக்கு உண்டான சிரேஷ்டத்தை சொல்லி எப்படி கோதைக்கும் அந்த நதிகளோட அன்பையும் ஏற்பட்டிருந்ததை சாதிக்கிறார். கிருஷ்ணான்வையேன யமுனானுபாவம் ததீம், கிருஷ்ண அன்வையேன. இது யமுனையை முதல்ல எடுத்துட்டோம்னா நமக்கு தெரியும் யமுனை துறைவன் அவனுக்கு பெயர். அந்த யமுனாக்கரையில் அவன் பண்ணாத லீலை இல்லை. யமுனா சாட்சிக்கு யௌவனம் யுவானம்னு அங்கே கோபால வம்சத்தியில் சுவாமியுடைய அனுபவம். அந்த கிருஷ்ணனோட அன்பயிச்சதுனால யமுனைக்கு ஒரு ஏற்றம். அந்த அந்த கருப்பு நிறமே யமுனைக்கு கிருஷ்ணனுடைய சேர்க்கையினால் உண்டாச்சுன்னு சொல்லலாம், அப்படி ஒரு பார்க்கலாம். அல்லது அவளுக்கு ஒரு அனுபாவம்னு சொன்னால் அந்த பெருமை. யமுனா அனுபாவம், அனுபவம் இல்லை அனுபாவம். அனுபாவம்னா ஒரு பெருமை. அப்போ யமுனையினுடைய அனுபாவத்தை பெருமையை தரிக்கின்றவளான ததத்தீம் தா தாத்து ஹோல்டு பண்ணுறது, வைத்து கொள்ளுதுன்னு அர்த்தம், அல்லது அடைதல். ததத்தீம்ன்றது இது வந்து சத்ரந்தம். ததத்தீம் ததத்தின் வரும், ததத்தீம் போகும். அது அடைந்தவளான தே சரஸ்வதீம், பிராட்டினுடைய ரெண்டு பிரபந்தங்கள் திருப்பாவை நாச்சியார் திருமொழி ரெண்டுத்தையும் நம்ம சேவிச்சோம்னா முழுக்க முழுக்க கிருஷ்ண அனுபவம் தான். அப்போ கிருஷ்ண அனுபவத்தை பெற்ற அவளுடைய அந்த கிருதிகள், அவளுடைய ரெண்டு பிரபந்தங்கள் தே சரஸ்வதினு போட்டுட்டார். இல்லை தே சரஸ்வதினு சொல்லிச்சு, இதுவும் நதியாக பாவிக்கலாம். அந்த காலத்தில் புத்தி தீக்ஷணம், புத்தி தைக்ஷணம் வரணும்னு சொன்னால் சரஸ்வதி நதியில் போய் தீர்த்தாமாட்டு வருவாளாம். ஒரு ஐதீகம் சொல்கிறா, அப்படி முடியாதவ கோதாவரிக்கு போய் தீர்த்தாமாடுவாளாம். அப்போ இங்கே அதை சூச்சிப்பிக்கிறார் சுவாமி, தே சரஸ்வதின்னா உன்னுடைய வாக்கில், உன்னுடைய பிரபந்தங்களில் தீர்த்தைகி யதாவது அவகாகிய. தீர்த்தம்னு சொன்னால் தீர்த்தம்னா பெருமாள் தான், தீர்த்தன் உலகளந்த சேவடிமேல் பூந்தாமம்னு அவருடைய அனுபவம். தீர்த்தம்னு சொன்னால் புண்ணிய க்ஷேத்திரங்களுக்கு தீர்த்தம்னு உண்டு, அல்லது ஆச்சாரியர்களுக்கு தீர்த்தகன்னு சொல்கிறதுண்டு. சில சம்பிரதாயங்களில் அவ தீர்த்தன்ற அந்த சொல்ல ஆச்சாரியர்களோட பேர்லேயே சேர்த்து விடுறார், ஆனந்த தீர்த்த அப்படின்னு சொல்கிறார். தீர்த்தையின்னு சொன்னால் இன்னொன்று படித்துறை. ஒரு நதி இருக்குது அல்லது பெரிய ஜல பிரவாகம் இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்மளால் நேராக அது உள்ளே இறங்கி தீர்த்தம் வாட முடியாது. அதை அந்த ஜலத்தை பருகிறதுக்கோ எதுவாக இருந்தாலும் நம்மளால் நினச்ச இடத்துலாம் இறங்க முடியாது. ஒரு படித்துறை இருந்தால் அழகாக அதில் நம்ம இறங்கி போய் நமக்கு வேண்டிய அனுஷ்டானங்களை பார்த்துட்டு வரலாம். அது மாதிரி இங்கே தீர்த்தைகின்றது ஆச்சாரங்களை கொண்டு, திருப்பாவைக்கு ஏதோ வாசிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குன்றதுக்காக படிச்சுட்டு வியாக்கியானம் பண்ண முடியாது. 30 பாசுரத்துலேயும் சொல்லப்படாத விஷயமே இல்லை நம்முடைய கோதா பிராட்டியினால். அப்போ வியாக்கியானங்களை கொண்டு அந்த படித்துறையாக விளங்கக்கூடிய ஆச்சாரிய வள்ளல்களை கொண்டு நாம் யதாவத்துன்னு சொன்னால் உள்ளபடி, யதாவத்துனா உள்ளபடி அவகாகிய, அவகாகியன்னு சொன்னால் ஒன்று தீர்த்தமாடுறது, அமுங்கி நன்னா குளிக்கிறது, ரெண்டாவது ஆழ்ந்து இருக்கிறது அதில், அந்த அந்த அனுபவங்களில் அந்த அர்த்தானுபவங்களில் ஆழ்ந்து இருக்கிறது. விகஸ்பரதியாம் அப்படி அவகாகியன்னு லெபந்தம், அப்படி அமுங்கி எழுந்து ஆழ்ந்து இருந்து விகஸ்பரதியாம். விகஸ்பரதியாம்னு சொன்னால் விகஸ்வர நகஸ்வரு, இது நல்லா மலரக்கூடிய ஒரு அர்த்தம். நல்லா மலரக்கூடியதுன்னு சொன்னால் அறிவானது விகாசத்தை அடைவது. அப்போ விகஸ்வரதியாம் கவியினாம், அந்த கவிகள் இருக்காலே அவளுக்கு அறிவானது மலரப்பெற்று மேலும் அவர்களுக்கு உன்னுடைய திருவள்ளுனுடைய பிரபாவத்தினால் தேனை சுரிகின்ற அல்லது மகரந்தத்தை சுரிகின்ற அந்த பதங்கள் தாமாகவே ஸ்புரிக்கின்றனன்னு பிராட்டிய, உன்னை துதித்தாலும் அல்லது உன்னுடைய பிரபந்தங்கள் என்றால் வாசித்தாலே நீயும் பெரிய கவிதான், உன்னுடைய பிரபந்தத்தை வாசித்தா நல்லா தெரியறது
நான் ஒரு விஷயத்த எப்பவுமே நிறைய சந்தர்ப்பம் கொடுத்து நிறைய 1000 வேர்ட்ஸில் எழுதுங்கோ 2000 வேர்ட்ஸில் எழுதுங்கன்னு எழுதிடலாம். 100 வார்த்தையில் சொல்லணும், இல்லை 5 நிமிஷத்தில் பேசணும், விஷயத்தை சொல்லணும்னு சொன்னால் ரொம்ப கஷ்டம். நிறைய பேர் அதில் பிரமிச்சு போயிடுவா, அவள் எங்கேயோ ஆரம்பிப்பா, சப்ஜெக்டே வரமாட்டா. அந்த மாதிரி பார்க்கச்சு ஒரு சிறந்த கவிக்கு என்ன லட்சம் சொன்னால், சின்ன ஞாச தசகம் மாதிரி எடுத்துனோம்னா 10 பத்தியங்கள் அதில் எவ்வளவு அர்த்த கற்பிதமாக இருக்குது. அது மாதிரி திருப்பாவை எடுத்துனோம் 30 பாசுரம் அதில் எல்லா விஷயத்தையும் போட்டு அழகாக நமக்கு கொடுத்துருக்கா, அதுதான் ஒரு சிறந்த கவியினுடைய தன்மை. அப்போ உன்னுடைய அந்த பிரபந்தங்களை வாசிச்சுட்டு கவிகளுக்கு அதில் மூழ்கி இருக்கிறவாளுக்கு தானாகவே இந்த சக்தியானது கிடைச்சிடுறதுன்னு ரொம்ப அற்புதமாக சாதிக்கிறார். அன்வைத்தை பார்த்தோம்னா, கோதே கிருஷ்ணா கிருஷ்ணான்வயேன யமுனானுபாவம் ததத்தீம் தே சரஸ்வதீம் தீர்த்தைஹி யதாவத் அவகாஹிய விகஸ்வரதியாம் கவீனாம் பவதீ கடாக்ஷாத் மகரந்தமுச்சஹ வாச்சஹ ஸ்புரந்தி. கோதே உதா பிராட்டியே கிருஷ்ண அன்வயேன, கிருஷ்ண அன்வயேன அது கிருஷ்ணான்வயேன ஆயிடுத்து சந்தினால, கிருஷ்ணனுடைய சம்பந்தத்தினால அல்லது கருமை நிறத்துல சம்பந்தத்தினால யமுனானுபாவம் ததத்தீம் யமுனனுடைய ஒரு பெருமையை பெற்றிருக்கக்கூடிய உன்னை. தே சரஸ்வதீம் பெற்றதான, இது சரஸ்வதிக்கு விசேஷம், இது அதாவது நதியினுடைய பிரவாகத்துக்கு தான் இங்கே விசேஷனம். அப்போ ததத்தீம் தே சரஸ்வதீம் உன்னோட வாக்கு இருக்கு, அந்த வாக்கானது எப்படின்னு கேட்டால் அந்த யமுனையினுடைய பெருமையை பெற்றது கிருஷ்ண சம்பந்தத்தினால. உன்னுடைய வாக்கில் சரஸ்வதீம்க்கு இது விசேஷனமாச்சு. தீர்த்தைஹி யதாவத் அவகாஹிய, தீர்த்தகின்றது திருத்தியா பக்தி பகுவச்சனம், ஆச்சாரியர்களை கொண்டு அவர்கள் மூலமாக அவர்களுடைய உபன்யாசம் அல்லது வியாக்கியானங்களால் யதாவத் அவகாஹிய உள்ளபடி அமுங்கி எழுந்து லெபந்தம் சொல்லுவோம், ஒரு காரியத்தை செய்த பிறகு அவகாஹியன்னு சொன்னால் அவகாஹ ஸ்நானம் பண்ணுறது விசேஷம்னு சொல்லுவாள். மாதத்துக்கு ஒரு வாட்டியோ நமக்கு சந்தர்ப்பம் கிடைச்சதுன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய புண்ணிய தீர்த்தங்களில் போய் அவகாஹ ஸ்நானம் பண்ணணும் சொல்லுவோம். அவகாஹிய ஆழ்ந்து நின்று விகஸ்வரதியாம் கவீனாம், அந்த கவீனாம்க்கு இது விசேஷனம். மலர்கின்ற நல்ல ஒரு பிரகாசமாக இருக்கக்கூடிய புத்தியுடைய கவிகளுக்கு பவதி கடாக்ஷாத்து, மேலும் உன்னுடைய திருவருளால் உன்னுடைய இந்த கடாக்ஷத்தினால் மகரந்த முஜக வாச்சக ஸ்புரந்தி, மகரந்த முச்சக தேனை சுரிகின்ற அந்த வாக்கானது தானாகவே தாமாகவே ஸ்புரிக்கின்றனன்னு இந்த இடத்துல கோதா பிராட்டினுடைய அனுபவம் சுவாமி தேசிகனுக்கு. ஏன்னு கேட்டால் அவர் இந்த ஸ்துதியை பூர்த்தி பண்ணணும், ஸ்துதியை பண்ணுறதுக்கு பிராட்டினுடைய ஒரு கிருபா விசேஷமானது தேவைப்படுறது. அப்போது அவள் அதுக்கேற்ற மாதிரி அந்த ஸ்துதியை பண்ணி அந்த சக்தியை தாம் பெற வேண்டும்னு அழகாக இங்கே சாதிக்கிறார். இந்த 4வது பத்தியத்தில் ஒரு ஸ்லேடையோட ஸ்ரீமத்யை கோதாய நமஹ, ஸ்ரீமத்யை நிகமானந்த மகாதேசிகாய நமஹ.